அன்புள்ள மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 13 தனியால் வணிகரின் இறுதி கணக்குகள் 2 என்ற பாடப்பகுதியை பற்றி விரிவாக காண இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது அறிமுகம். சென்ற வகுப்பில் நீங்கள் இறுதி கணக்குகள் என்றால் என்ன என்பதை பற்றி படித்திருப்பீர்கள். இறுதி கணக்குகள் என்பது கணக்காண்டின் இறுதியில் தயாரிக்கக்கூடிய கணக்குகள். அந்த இருப்பாய்வை அடிப்படையாக கொண்டு இறுதி கணக்குகள் தயார் செய்யப்படுகிறது. இறுதி கணக்குகள் தயார் செய்யக்கூடிய முதன்மையான பணி அல்லது முக்கியமான நோக்கம் என்னவென்று பார்த்தால், சரியான லாபம் அல்லது நட்டம் கண்டறிதல், நிதிநிலையை கண்டறிதல். இருப்பாய்வை அடிப்படையாக கொண்டுதான் இறுதி கணக்குகள் தயார் செய்யப்படுகிறது. இறுதி கணக்குகள் வழக்கமாக ஒரு கணக்கியல் காலத்திற்கு இறுதி கணக்குகள் தயார் செய்யப்படுகிறது. அப்படி கணக்கியல் காலத்திற்கு இறுதி கணக்குகள் தயார் செய்யும் போது அந்த ஆண்டிற்குரிய செலவுகளையும் வருமானங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சில நேரங்களில் என்ன செஞ்சுருக்கலாம்னா, கணக்குகளில் செலவுகள் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் செலுத்தப்படாமல் நிலுவையாக இருக்கும். குறிப்பிட்ட வருமானங்கள் ஈட்டியிருக்கலாம், ஆனால் இதுவரை பெறப்படாமல் இருக்கலாம். கணக்காண்டிற்குரிய செலவுகள் அல்லது வருமானங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பெறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை அடுத்த ஆண்டிற்குரிய உரிய கணக்குகளாக இருக்கலாம். இதையெல்லாம் சரி செஞ்சு அதன் பிறகுதான் நம்ம இறுதி கணக்குகளை நம்ம தயார் செய்யணும். அப்படி தயார் செய்தால்தான் உண்மையான லாபம் அல்லது நட்டம் கண்டறிய முடியும், உண்மையான மற்றும் சரியான நிதிநிலையை கண்டறிய முடியும். அப்போ இருப்பாய்வு தயாரிக்கப்பட்ட பின்பு இது போன்ற நடவடிக்கைகளை குறிப்பேட்டு பதிவு மூலமாக சரிக்கட்டுதல் என்பது நமக்கு அவசியமாகிறது. இதுக்கு பேர் தான் சரிக்கட்டு பதிவுகள் என்று நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இதை நம்ம அழைக்கிறோம். இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது சரிக்கட்டுதல் செய்வதற்காக 2 முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது. என்னென்ன அடிப்படை கோட்பாடுகள்? ஒன்று வந்து வருவாய் தீர்வு கோட்பாடு, 2வது பொறுத்துகை கோட்பாடு. வருவாய் தீர்வு கோட்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டினுடைய வருவாய் எந்த ஆண்டில் ஈட்டப்பட்டதோ அந்த ஆண்டில்தான் அது தீர்வு செய்யப்பட வேண்டும். பொறுத்துகை கோட்பாடு என்பது ஒரு ஆண்டில் பெறப்பட்ட வருமானத்தை அந்த ஆண்டின் செலவுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்போ சரிக்கட்டு பதிவினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். கொடுபட வேண்டிய செலவினங்கள், முன்கூட்டி செலுத்திய செலவினங்கள், பெற வேண்டிய வருமானங்கள், முன்கூட்டி பெற்ற வருமானங்கள் போன்றவை இருப்பாய்வில் அந்த கணக்காண்டில் எடுத்துக்கொள்ளப்படாத நடவடிக்கைகளுக்காக செய்யக்கூடிய குறிப்பேட்டு பதிவுகளுக்குத்தான் சரிக்கட்டு பதிவு என்று பெயர். சரிக்கட்டு பதிவு ஏன் நம்ம தயாரிக்கிறோம், அதனுடைய நோக்கங்கள் என்ன? 2 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து முக்கியமான நோக்கம், நடப்பு ஆண்டு வருமானத்தோடு அந்த வருமானத்தை ஈட்ட மேற்கொள்ளக்கூடிய செலவுகளை பொருத்தி பார்ப்பது. பிற நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், 2 முக்கியமான நோக்கங்கள். பிற நோக்கங்கள் உண்மையான மற்றும் நேர்மையான லாபத்தன்மையை காட்டுவது, உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை காட்டுவது. இந்த வியாபாரத்தில் எவ்வளவு நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சரிக்கட்டு பதிவு நம்ம போட வேண்டியது இருக்குது. இந்த சரிக்கட்டு பதிவினுடைய தேவைகள் என்ன? இருப்பாய்வு தயாரிச்சிட்டோம், அந்த இருப்பாய்வில் இடம்பெறாமல் சில இனங்கள் இருக்கலாம். உதாரணமாக இறுதி சரக்கு இருப்பு, முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி போன்றவற்றை பதிவதற்கு சரிக்கட்டு பதிவு வேணும். கொடுபட வேண்டிய செலவுகள், முன்கூட்டி செலுத்திய செலவுகள் போன்றவற்றை கணக்கில் கொண்டு வருவதற்கு நமக்கு சரிக்கட்டு பதிவு தேவைப்படுகிறது. பெற வேண்டிய வருமானங்கள், முன்கூட்டி பெற்ற வருமானங்கள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு வருவதற்கு நமக்கு சரிக்கட்டு பதிவு தேவைப்படுகிறது. காப்புகள் மற்றும் ஒதுக்குதலை உருவாக்குவதற்கு நமக்கு சரிக்கட்டு பதிவு தேவைப்படுகிறது. சரிக்கட்டுதல்கள் என்னென்ன சரிக்கட்டுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். அந்த திரையில் பார்த்தீங்கன்னா 15 சரிக்கட்டுதல்கள் இருக்குது. அது ஒன்று ஒன்றை பற்றி என்ன செய்வோம், நம்ம விரிவாக நம்ம காண்போம். இப்போ பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு என்பது என்ன? கணக்காண்டினுடைய இறுதியில் வணிகத்தில் விற்காமல் உள்ள சரக்குகளின் இருப்பு இறுதி சரக்கிருப்பு எனப்படும். இந்த இறுதி சரக்கிருப்பு எப்படி மதிப்பிடப்படுகிறது, வணிகத்தில் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது? 2 மதிப்பு இருக்குது. ஒன்று அடக்க விலை, இன்னொன்று நிகர தீர்வு மதிப்பு. அடக்க விலை என்பது உங்களுக்கு தெரியும், அடக்க விலை என்பது பொருள் வாங்கிய விலை. நிகர தீர்வு மதிப்புங்கிறது இன்றைய சந்தை மதிப்பு. இந்த 2 விலையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த 2 விலையில் எந்த விலை குறைவாக இருக்கிறதோ அந்த விலையில் இறுதி சரக்கிருப்பு மதிப்பீடு செய்யப்படும். அடுத்ததாக கொடுபட வேண்டிய செலவுகள். இறுதி கணக்கு தயாரிக்கப்படும் போது கணக்காண்டிற்குரிய செலவுகள் செய்யப்பட்டு அவை கணக்காண்டினுடைய இறுதியில் செலுத்தப்படாமல் இருந்தால்
அவை கொடுபட வேண்டிய செலவுகள் என்று அழைக்கப்படும். இப்போ ஒரு செலவு கணக்கில் எழுதிட்டோம், ஆனால் இன்னும் அந்த செலவு வந்து கொடுக்கப்படாமல் இருக்குது, செலவுகள் கொடுபட வேண்டி இருக்குது, அப்படின்னா அந்த செலவுக்கு பேர் என்ன? கொடுபட வேண்டிய செலவுகள் என்று அழைக்கப்படும். கொடுபட வேண்டிய செலவு என்பது ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு. அடுத்து முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நடப்பாண்டில் செலுத்தப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு செலவு அல்லது அதனுடைய பகுதி அடுத்த கணக்காண்டிற்கும் அதனுடைய பலன் அல்லது சேவையை தருமானால் அதனை முன்கூட்டி செலுத்திய செலவுகள் என்று கூறுகிறோம். இது அடுத்து கூடியுள்ள வருமானம். இப்போ கூடியுள்ள வருமானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணக்காண்டிற்குரிய வருமானம் அல்லது அதனுடைய பகுதி இறுதி ஆண்டு வரை பெறப்படாமல் இருந்தால் அது கூடியுள்ள வருமானம் அல்லது பெற வேண்டிய வருமானம் எனப்படும். உதாரணமாக கழிவு, வட்டி, பங்காதாயம் போன்றவை பெற வேண்டிய வருமானங்களுக்கு பொருந்தக்கூடியதாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம உதாரணங்களாக நம்ம பார்க்குறோம். அடுத்து முன்கூட்டி பெற்ற வருமானம், நடப்பு ஆண்டில் பெறப்பட்டுள்ள ஒரு வருமானம் அல்லது அதில் ஒரு பகுதி அடுத்த கணக்காண்டிற்கு உரியதாக இருந்தால் அது முன்கூட்டி பெற்ற வருமானம் அல்லது பயன்தீரா வருமானம் எனப்படும். இப்போ ஒரு வருமானம் நம்ம வாங்கிட்டோம், இந்த கணக்காண்டில் நம்ம வாங்கிட்டோம், ஆனால் அந்த வருமானம் நடப்பாண்டில் பெற்ற வருமானம் அடுத்த கணக்காண்டிற்குரிய வருமானமாக இருந்தால் அந்த வருமானத்திற்கு பேர் என்ன? முன்கூட்டி பெற்ற வருமானம். அடுத்து முதல் மீது வட்டி, உரிமையாளர் தொழிலுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த தொகைக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம முதல் என்று அழைக்கிறோம். இப்போ கணக்கியல் தன்மையினுடைய கருத்துக்களில் கணக்கியல் தனித்தன்மை கருத்துப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலாளர் தொழிலும் உரிமையாளரும் இரண்டும் தனித்தனி நபர்களாக கருதப்படுகிறார்கள். அப்போ உரிமையாளர் தொழிலுக்கு வழங்கிய முதல் என்பது வணிக நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பாகும். இதில் ஒரு செலவாக தொழிலில் வந்து முதல் மீது வட்டி என்பது ஒரு செலவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ உரிமையாளர் கொண்டு வரக்கூடிய முதல் மீது வட்டி விதிக்கப்பட்டால் அந்த முதல் மீது வட்டி வணிக நிறுவனத்திற்கு ஒரு செலவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுப்பு மீது வட்டி, உரிமையாளர் தொழில் சொந்த செலவுக்காக தொழிலிருந்து பணத்தையோ அல்லது சரக்கையோ எடுத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் என்ன சொல்லணும், நம்ம எடுப்புகள் என்று அழைக்கிறோம். உங்களுக்கு அப்போ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தன்மை கருத்து இருப்பதனால் எடுப்பு மீது வட்டி உரிமையாளர்ந்து பெறப்படும் பொழுது அது தொழிலுக்கு வருமானமாக கருதப்படுகிறது. முதல் மீது வட்டிங்கிறது தொழிலுக்கு செலவாக கருதப்படுகிறது, எடுப்பு மீது வட்டி என்பது தொழிலுக்கு வருமானமாக கருதப்படுகிறது. முதலீடுகள் மீதான வட்டி, வார்த்தையை நல்லா கவனிங்க, முதலீடுகள் மீதான வட்டி. முதல் மீது வட்டி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், முதல் என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. அந்த வேறுபாட்டை நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். முதல் என்பது உரிமையாளர் தொழிலுக்கு கொண்டு வரக்கூடிய தொகைக்கு பேர் முதல். முதலீடு என்பது அப்படி கொண்டு வந்த முதல்லிருந்து ஒரு பகுதியை, ஒரு தொகையை வெளியில் போய் நிறுவனங்களில் போய் பங்குகளாகவோ வைப்புகளாகவோ முதலீடுகள் செய்தாங்கன்னா அதற்கு பேர் என்ன? முதலீடுகள் என்று. அப்போ குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஆதாயம் அதிலிருந்து கிடைக்கும், வட்டி அதிலிருந்து கிடைக்கும், இதற்கு பேர் முதலீடுகள் மீது பெற வேண்டிய வட்டி என்கிறோம். அடுத்து தேய்மானம். தேய்மானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நிலச்சத்தினுடைய மதிப்பில் உண்டாகும் குறைவு, ஏட்டு மதிப்பில் உண்டாகக்கூடிய குறைவுக்கு பேர் தான் தேய்மானம். ஒரு நிலச்சத்தினுடைய மதிப்பு ஏன் குறையுது? அந்த நிலச்சத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துவோம் அல்லது கால ஓட்டத்தினால் அந்த மதிப்பு, சொத்தினுடைய மதிப்பு என்ன செய்யலாம், குறையலாம், இதற்கு பேர் தான் தேய்மானம். தொழிலுக்கு வந்து இது ஒரு இழப்பாகும், இது ஒரு நட்டம், தொழிலுக்கு ஒரு நட்டம் ஆகும். சொத்தினுடைய மதிப்பில் குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தில் தேய்மான தொகை என்ன செய்யப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. இப்போ உதாரணமாக இயந்திரம் மீது 10% தேய்மானம் நீக்குக, அப்போ குறிப்பிட்ட சதவீதத்தில் தேய்மான தொகை என்ன செய்யப்படுகிறது, இதில் கணக்கிடப்படுகிறது. அடுத்து வாராக்கடன். இப்போ தொழிலில் நம்ம விற்பனையில் இரண்டு விதமான விற்பனை செய்கிறோம், ரொக்கத்துக்கும் விற்பனை செய்கிறோம், கடனுக்கும் விற்பனை செய்கிறோம். ரொக்க விற்பனையில் வாராக்கடனுக்கு வேலை இல்லை, ஏன்னா ரொக்கம் விற்ற உடனே நமக்கு என்ன கடன் கிடைச்சிருது, நமக்கு பணம் வந்துடுது. வாராக்கடன்கிறது எப்பொழுது உருவாகிறது அப்படின்னா, கடன் விற்பனை செய்யும் பொழுது தான் வாராக்கடன் ஏற்படுகிறது. அப்போ கடனுக்கு ஒரு பொருளை விற்கும் பொழுது, வாடிக்கையாளருக்கு விற்கும் பொழுது, அந்த வாடிக்கையாளர் சில சமயம் கடனுக்குரிய தொகையை தரவில்லை என்றால், அவர் தர முடியாத சூழ்நிலை இருந்தால், அந்த தொகை வாராக்கடன் கணக்கிற்கு மாற்றப்படும். அதாவது கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலாத கடன் வாராக்கடன் என்று அழைக்கப்படும். இது வியாபாரத்திற்கு இழப்பாகும். அடுத்து வாராய கடன் ஒதுக்கு. வாராய கடன் ஒதுக்கு என்பது கணக்காண்டு இறுதியில் சில கடன்கள் ஐயப்பாடு உடையதாக இருக்கலாம், ஐயப்பாடுன்னா சந்தேகமாக இருக்கலாம். சில கடனாளி நமக்கு வர வேண்டிய தொகையை கொடுத்துருவார், சில பேர் வந்து கொடுக்க மாட்டார். அப்போ அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது, இவர் கொடுப்பாரா, இவர் கொடுக்க மாட்டாரா, இவர்கிட்ட நம்ம வாங்க முடியுமா, வாங்க முடியாதாங்கிற சில சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அப்போ கடந்த காலத்து அனுபவத்தினுடைய அடிப்படையில் பற்பல கடனாளிகளிடமிருந்து
குறிப்பிட்ட சதவீதம் வாரா ஐயக்கடன் ஒதுக்கு என்று ஒதுக்க வேண்டும். அதை எப்படி ஒதுக்குறோம்? கணக்காண்டினுடைய இறுதியில் கடனாளிகளிலிருந்து வாரா கடனை கழித்த பிறகு வாரா ஐயக்கடன் ஒதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? கணக்கிட வேண்டும். அப்புறம் அதை என்ன செய்யணும்? அந்த தொகையிலிருந்து நம்ம அதை கழித்து காட்ட வேண்டும். அடுத்து கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு. இந்த கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்குங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கடன் விற்பனை செய்யும்போது அவங்களுக்கு நம்ம ரொக்க தள்ளுபடி கொடுப்போம். கடனாளிகள்டிருந்து பணத்தை வேகமாக வசூல் செய்வதற்காக அவங்களுக்கு ரொக்க தள்ளுபடி கொடுப்போம். அப்போ அந்த ரொக்க தள்ளுபடியில் எத்தனை பேரெல்லாம் பணத்தை வந்து விரைவாக கொடுப்பாங்களோ அதை வந்து என்ன செய்வோம்? நம்ம கடந்த கால அனுபவத்தினுடைய அடிப்படையில் பற்பல கடனாளிகள் மீது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு என்பது என்ற கணக்கு வந்து என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. கொடுபட வேண்டிய செலவுகளுக்கான சரிக்கட்டு பதிவுகள் உரிய செலவு கணக்கு பற்று கொடுபட வேண்டிய செலவு கணக்கு வரவு. இப்போ உதாரணமாக கூலி ஒரு செலவு இருக்குது, கொடுபட வேண்டிய கூலிக்கு வகை செய்ய அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூலி கணக்கு பற்று கொடுபட வேண்டிய கூலி கணக்கு வரவு. அடுத்ததாக முன்கூட்டி செலுத்திய செலவுகளுக்கான சரிக்கட்டு பதிவு முன்கூட்டி செலுத்திய செலவு கணக்கு பற்று உரிய செலவு கணக்கு வரவு. உதாரணமாக முன்கூட்டி செலுத்திய செலவுன்னு சொன்னால் அதுக்கு உதாரணமாக நம்ம காப்பீட்டு முனையத்தை நம்ம உதாரணமாக சொல்வோம். காப்பீட்டு முனையமும் முன்கூட்டியே நம்ம செலுத்தியிருப்போம். அப்போ முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைம கணக்கு பற்று காப்பீட்டு முனைம கணக்கு வரவு. அடுத்ததாக கூடியுள்ள வருமானம், கூடியுள்ள வருமானம் உதாரணமாக கூடியுள்ள கழிவு, கூடியுள்ள கழிவு கணக்கு பற்று உரிய கழிவு கணக்கு வரவு. அதாவது கூடியுள்ள வருமான கணக்கு பற்று உரிய வருமான கணக்கு வரவு. உதாரணமாக கழிவுன்னு சொன்னோம்னா கூடியுள்ள கழிவு கணக்கு பற்று உரிய கழிவு கணக்கு வரவு. அடுத்து முன்கூட்டி பெற்ற வருமானம், முன்கூட்டி பெற்ற வருமானம் உதாரணமாக முன்கூட்டி பெற்ற வாடகை அப்படின்னா உரிய வருமான கணக்கு பற்று முன்கூட்டி பெற்ற வருமான கணக்கு வரவு. அப்போ வாடகை கணக்கு பற்று பெற்ற வாடகை கணக்கு பற்று முன்கூட்டி பெற்ற வாடகை கணக்கு வரவு என்று நாம் சரிக்கட்டு பதிவு நம்ம சொல்லலாம். அடுத்து முதல் மீது வட்டிக்கான சரிக்கட்டு பதிவு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல் மீது வட்டி என்பது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவு. அப்போ முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. ஏன் முதல் மீது வட்டி கணக்கு நம்ம பற்று செய்கிறோம்? ஏன்னா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அது செலவு, அதனால் பற்று செய்கிறோம். முதல் கணக்கு ஏன் வரவு செய்கிறோம்? முதல் மீது வட்டிங்கிறது உரிமையாளருடைய முதல் தொகையை அதிகரித்து காட்டும், எனவே நம்ம முதல் கணக்கை நம்ம வரவு செஞ்சுருக்கோம். இதற்கு மாற்றுப்பதிவு லாவண்ட கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு வரவு. முதல் மீது வட்டியை லாவண்ட கணக்கு மாற்றுவதற்கான பதிவு லாவண்ட கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு வரவு. அடுத்து எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு. எடுப்பு மீது வட்டி என்பது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானம், அதனால் முதல் கணக்கை முதல் கணக்கு பற்று எடுப்பு மீது வட்டி கணக்கு வரவு. மாற்றுப்பதிவு எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று லாவண்ட கணக்கு வரவு. முதலீடு மீதான வட்டி, முதலீடுகள் மீது பெற வேண்டிய வட்டி கணக்கு பற்று முதலீடுகள் மீது வட்டி கணக்கு வரவு. தேய்மானம், தேய்மானத்திற்கான சரிக்கட்டு பதிவு தேய்மான கணக்கு பற்று குறிப்பிட்ட நிலை சொத்து கணக்கு வரவு. உதாரணம் இயந்திரம் மீது 10% தேய்மானம், அதற்கான பதிவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தேய்மான கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு என்று நாம் சரிக்கட்டு பதிவு எழுதணும். மாற்றுப்பதிவு லாவண்ட கணக்கு பற்று தேய்மான கணக்கு வரவு. வாராக்கடனுக்கான சரிக்கட்டு பதிவு வாராக்கடன் கணக்கு பற்று பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு. மாற்றுப்பதிவு லாவண்ட கணக்கு பற்று வாராக்கடன் கணக்கு வரவு. இதில் வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு பராமரிச்சிருந்தாங்கன்னா லாவண்ட கணக்குங்கிறதுக்கு பதிலாக வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு பற்று வாராக்கடன் கணக்கு வரவு என வர வேண்டும். வார ஐயக்கடன் ஒதுக்குக்கான சரிக்கட்டு பதிவு லாவண்ட கணக்கு பற்று வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு. கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்குக்கான சரிக்கட்டு பதிவு லாவண்ட கணக்கு பற்று கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு கணக்கு வரவு. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 2017 December 31 அன்று கீழ்கண்ட சரிக்கட்டுதல்களுக்கு தேவையான சரிக்கட்டு பதிவுகள் தருக. 1. கொடுபட வேண்டிய சம்பளம் 1200, கொடுபட வேண்டிய வாடகை 300, 3. கொடுபட முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனையமும் 450, 4. முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டி 400, 5. போக்கு எழுத வேண்டிய வாராக்கடன் 200. 5 சரிக்கட்டுதல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 சரிக்கட்டுதலுக்குள்ள சரிக்கட்டு பதிவுகள் மட்டும் தருக என்று வினா நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம சரிக்கட்டு பதிவுகள் மட்டும் எழுதினால் போதுமானது. இப்போ நம்ம வரிசையாக நம்ம சரிக்கட்டு பதிவு பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து நினைவுபடுத்தி சொல்லி பாருங்கள் பார்ப்போம். கொடுபட வேண்டிய சம்பளத்திற்கான சரிக்கட்டு பதிவு என்ன? சம்பள கணக்கு பற்று கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு வரவு. கொடுபட வேண்டிய வாடகைக்கான சரிக்கட்டு பதிவு என்ன? வாடகை கணக்கு பற்று கொடுபட வேண்டிய வாடகை கணக்கு வரவு. முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமத்திற்கான பதிவு என்ன? முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைம கணக்கு பற்று
காப்பீட்டு முனைம கணக்கு வரவு. முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டிக்கான பதிவு என்ன? முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டி கணக்கு 10, முதலீடுகள் மீதான வட்டி கணக்கு வரவு. வாராக்கடனுக்கான பதிவு என்ன? வாராக்கடன் கணக்கு 10, பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு. இப்போ தீர்வு, சரிக்கட்டு பதிவு, நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், 10, வரவு. ஏன்னா இது குறிப்பேட்டு பதிவு, நம்ம சரிக்கு இறுதி கணக்கில் எழுதுறதுனால நம்ம சரிக்கட்டு பதிவுன்னு பேர் வச்சுருக்கிறோம். இப்போ நாள் என்பதில் 2017 December 31 எழுதிட்டோம். எழுதி முதல் சரிக்கட்டு பதிவு சம்பள கணக்கு 10, பற்று பகுதியில் 1200, கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு, வரவு பத்தியில் 1200. விளக்க குறிப்பு நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டும். கொடுபட வேண்டிய சம்பளம் சரிக்கட்டப்பட்டது. இரண்டாவது பதிவு வாடகை கணக்கு 10, 300, கொடுபட வேண்டிய வாடகை கணக்கு, வரவு 300. மூன்றாவது பதிவு முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைம கணக்கு 10, 450, காப்பீட்டு முனைம கணக்கு, வரவு 450. நான்காவது பதிவு முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டி கணக்கு 10, 400, முதலீடுகள் மீதான வட்டி கணக்கு, வரவு 400. ஐந்தாவது பதிவு வாராக்கடன் கணக்கு 10, 200, பற்பல கடனாளிகள் கணக்கு, வரவு 200. இது மாதிரியான கணக்குகளை நம்ம செய்து என்ன செய்யலாம், நம்ம பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கணக்கு நம்ம இரண்டு எடுத்துக்காட்டு 2 வந்து நம்ம பார்ப்போம். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். கீழ்கண்ட சரிக்கட்டுதல்களுக்கு 2018 March 31 நாளன்று சரிக்கட்டு பதிவுகள் தருக. மூன்று சரிக்கட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது சரிக்கட்டு எடுப்புகள் மீதான வட்டி ₹50, 2 வாராக்கடன் ₹500 போக்கு எழுதவும், 3 அறைகளின் மீதான தேய்மானம் 1000. இதில் அறைகளின் மீதான தேய்மானம் நமக்கு தொகை கொடுத்துட்டாங்க. சதவீதம் கொடுத்தால் சொத்தினுடைய மதிப்பிலிருந்து சதவீதத்தை வைத்து என்ன செய்யணும், நம்ம தொகையை வந்து கண்டுபிடிக்கணும். இதில் நேரடியாக தொகை கொடுத்ததுனால தொகையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முதல் சரிக்கட்டு பதிவு பாருங்கள். எடுப்புகள் மீதான வட்டிக்கு சரிக்கட்டு பதிவு என்ன நினைவுபடுத்தி பாருங்கள். எடுப்புகள் மீதான வட்டி என்பது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானம். அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானம்னா எடுப்பு மீது வட்டி என்பது வருமானம் எப்பொழுதும் வரவு பக்கத்தில் தோன்றும். முதல் தொகையை குறைத்து காட்டும் எடுப்பு மீது வட்டி. அதனால் முதல் கணக்கை நம்ம பற்று வைக்கிறோம். அப்போ சரிக்கட்டு பதிவு 2018 March 31 முதல் கணக்கு 10, 50, எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு, வரவு 50. இரண்டாவது பதிவு வாராக்கடன் ₹500 போக்கு எழுதவும், வாராக்கடன் கணக்கு 10, பற்பல கடனாளிகள் கணக்கு, வரவு 500. மூன்றாவது பதிவு அறைகளின் மீதான தேய்மானம் ₹1000, தேய்மான கணக்கு 10, 1000, அறைகளின் கணக்கு, வரவு 1000. அடுத்ததாக எடுத்துக்காட்டு 3. இந்த 3ல என்ன பார்க்க போறோம்னா வாராக்கடன் பற்றிய சரிக்கட்டு பதிவுகளும் இது இறுதி கணக்கில் எப்படி தோன்றும், லாவண்ட கணக்கில் எப்படி வரும், இருப்புநிலை குறிப்பில் எப்படி இடம்பெறும் என்ற மாதிரியும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கும் பொழுது அந்த வினாக்களுக்கு பதிலளிப்பதற்கு இந்த கணக்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த கணக்கை கவனிங்க. 31/3/2016 அன்றைய இருப்பாயின்படி பற்பல கடனாளிகள் 10,000, இருப்பாயில் கொடுத்துருக்காங்க பற்பல கடனாளிகள் 10,000. சரிக்கட்டுதல் வாராக்கடன் ₹300 போக்கு எழுதுக. சரிக்கட்டு பதிவு தந்து இவ்விவரம் 2016 March 31 நாளன்றைய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். கணக்கு ரெண்டு பகுதியாக கேட்டிருக்கு. சரிக்கட்டு பதிவு நம்ம கொடுக்கணும், அதன் பிறகு இறுதி கணக்கில் எப்படி இருக்குங்கிறத காட்டணும். இறுதி கணக்குனா லாபண்ட கணக்கில் எப்படி வருதுங்கிறத காட்டணும். அடுத்து இருப்புநிலை குறிப்பில் எப்படி வருதுங்கிறத நம்ம காட்டணும். சரிக்கட்டு பதிவு நமக்கு ஏற்கனவே தெரியும். வாராக்கடனுக்கான சரிக்கட்டு பதிவு என்ன நினைவுபடுத்தி சொல்லி பாருங்கள் பார்ப்போம். வாராக்கடன் கணக்கு 10, பற்பல கடனாளிகள் கணக்கு, வரவு. இப்போ சரிக்கட்டு பதிவில் எழுதிக்கிறலாம். 2016 March 31 வாராக்கடன் கணக்கு 10, 300, பற்பல கடனாளிகள் கணக்கு, வரவு 300. வாராக்கடன் போக்கு எழுதியது. லாபண்ட கணக்கில் எந்த பக்கத்தில் தோன்றும்? வாராக்கடன் என்பது லாபண்ட கணக்கில் பற்று பக்கத்தில் இடம்பெறும். வாராக்கடன் பற்று பக்கத்தில் ₹300. பாருங்கள் திரையில் பாருங்கள், லாபண்ட கணக்கு பற்று பத்தியில் இடதுகை பக்கம் இருக்கிறது பற்று பத்தி, வலதுகை பக்கம் இருக்கிறது வரவு பத்தி. பற்று பத்தியில் வாராக்கடன்கிறது 300. சரிக்கட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வாராக்கடன் 300 நம்ம பற்று பத்தியில் எழுதிடுறோம். அதன் பிறகு இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் வாராக்கடன் எந்த பகுதியில் வரும்? இரண்டு பகுதி இருக்குது. ஒன்று ஒரு பக்கம் பொறுப்புகள் பக்கம், இடது பக்கம் பொறுப்புகள் பக்கம், வலது பக்கம் சொத்துக்கள் பக்கம். பற்பல கடனாளிகள் இருந்து வாராக்கடனை கழித்து காட்ட வேண்டும். இருப்பாயில் கொடுத்துருக்கு பாருங்கள். பற்பல கடனாளிகள் முதோ வரியில் கொடுத்துருக்கா பாருங்கள். 31/3/2016 இருப்பாயின்படி முதோ வரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பற்பல கடனாளிகள் 10,000 முதோ வரியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த முதோ வரியில் கொடுத்துருக்கக்கூடிய பற்பல கடனாளிகள் 10,000 இருந்து
இரண்டாவது வரியில் கொடுத்துருக்காங்க வருங்க கணக்கில், சரி கட்டுதல் வாராக்கடன் 300 போக்கு எழுதவும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 10,000 வாராக்கடனை கழித்து காட்ட வேண்டும். 10,000 300 கழித்து காட்டணும்னா எவ்வளோ வரும், 9,700. அப்போ சொத்துக்கள் பக்கம் பற்பல கடனாளிகள் 10,000 எழுதி அதிலிருந்து வாராக்கடன் 300 என்ன செய்யணும் கழித்து 9,700 என வெளி பக்கத்தில் எழுத்து எழுதி என்ன செய்ய வேண்டும் நம்ம காட்ட வேண்டும். மிக எளிமையான கணக்கு. இந்த கணக்குகளை நம்ம திரும்ப திரும்ப செய்து பார்ப்பதன் மூலம் என்ன செய்யலாம், நம்ம தெளிவாக நம்ம மனதில் பதிய வைத்து கொள்ளலாம். அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 4. இந்த கணக்கில் சென்ற கணக்கில் காட்டிலும் ஒரு சிறிய மாறுதல் இருக்குது. என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, சென்ற கணக்கில் பற்பல கடனாளிகள் இருப்பாயின்படி கொடுத்துருந்தாங்க, சரிக்கட்டில் வாராக்கடன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கணக்கில் என்ன மாறுதல்னா, இருப்பாயின்படி பற்பல கடனாளிகளும் கொடுத்துருக்காங்க, இருப்பாயின்படி வாராக்கடன் கொடுத்துருக்காங்க, சரிக்கட்டுதலில் கூடுதல் வாராக்கடன் கொடுத்துருக்காங்க. சரி, கணக்கை விளக்கமாக விரிவாக நம்ம இப்போ நம்ம பார்ப்போம். கவனிங்க, இருப்பாயின்படி பற்பல கடனாளிகள் 26,000, இருப்பாயின்படி வாராக்கடன் 1,000, சரிக்கட்டுதல் கூடுதல் வாராக்கடன் 2,500, சரிக்கட்டு பதிவு தந்து இந்த விவரங்கள் 2016 மார்ச் 31 இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். திரையை கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க, இப்போ கணக்கை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இருப்பாய்வில் 2 விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வரியில் ஒரு விவரம் கொடுத்துருக்கு, இரண்டாவது வரியில் ஒரு விவரம் கொடுத்துருக்கு. முதல் வரியில் என்ன விவரம் கொடுத்துருக்கு பாருங்க, இருப்பாயின்படி பற்பல கடனாளிகள் 26,000. இரண்டாவது வரியில் என்ன கொடுத்துருக்கு, இருப்பாயின்படி வாராக்கடன் 1,000. அப்போ இருப்பாயின்படி வாராக்கடன் 1,000 இருப்பாயின்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏற்கனவே வாராக்கடன் கணக்கில் எழுதப்பட்டு விட்டது என்று பொருள். அப்போ சரிக்கட்டில் இருக்கக்கூடிய வாராக்கடனுக்கு மட்டும் என்ன செய்ய வேண்டும், நம்ம வகை செய்ய வேண்டும். இப்போ சரிக்கட்டு பதிவு நமக்கு நல்லா தெரியும். வாராக்கடனுக்கான சரிக்கட்டு பதிவு என்ன நினைவுபடுத்தி சொல்லி பாருங்க. வாராக்கடனுக்கான சரிக்கட்டு பதிவு என்ன, வாராக்கடன் கணக்கு 10, பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு 2016 மார்ச் 31 வாராக்கடன் கணக்கு 10, சரிக்கட்டுதல் 3வது வரியில் இருக்கு இல்லையா, சரிக்கட்டுதல் கூடுதல் வாராக்கடன் 2,500. அந்த சரிக்கட்டுதலுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம சரிக்கட்டு பதிவு போட போகிறோம். அதில் இருக்கக்கூடிய தொகையைத்தான் எடுத்து எழுத வேண்டும். இருப்பாயின்படி கொடுத்துருக்கக்கூடிய வாராக்கடன் தொகையை எடுத்து எழுதக்கூடாது, நினைவில் கொள்ள வேண்டும். எதில் கொடுத்துருக்கக்கூடிய தொகையைத்தான் எடுத்து எழுதணும், சரிக்கட்டுதலில் கொடுத்துருக்கக்கூடிய தொகையைத்தான் எடுத்து, ஏன்னா இது சரிக்கட்டு பதிவு, சரிக்கட்டில் கொடுத்துருக்கக்கூடிய தொகைக்குத்தான் பதிவு போட போகிறோம். அப்போ வாராக்கடன் கணக்கு 10 2,500, பற்பல கடனாளிகள் கணக்கு வரவு 2,500, இது சரிக்கட்டு பதிவு நம்ம எழுதிட்டோம். அடுத்து இறுதி கணக்கில் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். லாவண்ட கணக்கில் எப்படி வரப்போகுது, இருப்புநிலை குறிப்பில் எப்படி வரப்போகுது, நமக்கு ஏற்கனவே தெரியும். லாவண்ட கணக்கில் எந்த பக்கத்தில் வரும் நினைவுபடுத்தி சொல்லுங்கள், சரியாக சொல்கிறீங்க, பற்று பக்கத்தில் வரும். அப்போ வாராக்கடனில் லாவண்ட கணக்கில் பற்று பக்கத்தில் தோன்றும். இப்போ இந்த கணக்கில் 2 வாராக்கடன் இருக்குது, இருப்பாயின்படி ஒரு வாராக்கடன் இருக்கிறது, சரிக்கட்டுதல் படி கூடுதல் வாராக்கடன் ஒரு தொகை இருக்குது, ரெண்டு தொகை இருக்குது. இருப்பாயின் 2வது வரியில் 1,000 ஒன்று இருக்குது, 3வது வரியில் கூடுதல் வாராக்கடன் 2,500. அப்போ இதை எப்படி நம்ம எழுதணும், அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வாராக்கடன் தொகையை ஒரு கூடுதல் வாராக்கடன் தொகையை என்ன செய்ய வேண்டும், கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ வாராக்கடன் 1,000 கூடுதல் வாராக்கடன் 2,500, மொத்தம் எவ்வளவு 3,500. அப்போ லாபண்ட கணக்கில் பற்று பக்கம் 3,500 என எழுதி காட்ட வேண்டும். அடுத்து இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் பற்பல கடனாளிகள் 26,000 கணக்கில் பாருங்கள், இருப்பாயின்படி பற்பல கடனாளிகள் 26,000 கொடுத்துருக்காங்க இல்லையா முதல் வரியில். அடுத்து சரிக்கடுதலில் பாருங்கள், கூடுதல் வாராக்கடன் 2,500, அதை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். 26,000 2,500 கழித்து காட்ட வேண்டும். இருப்புநிலை குறிப்பு பாருங்கள், பற்பல கடனாளிகளிலிருந்து 26,000 அடுத்து அதிலிருந்து கழிக்க கூடுதல் வாராக்கடன் 2,500 23,500 என நம்ம காட்ட வேண்டும். நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய கணக்கு எடுத்துக்காட்டு 5. இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா, பற்பல கடனாளிகள் இருப்பாயின்படி கொடுத்துருப்பாங்க, வாராக்கடன் கொடுத்துருப்பாங்க, சரிக்கட்டுதலில் கடனாளிகள் மீதான வாராய கடன் ஒதுக்கு உருவாக்க சொல்லியிருப்பாங்க. சரிக்கட்டு பதிவு நம்ம கொடுத்து இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் என்பதை நம்ம காட்ட வேண்டும். இப்போ கணக்கு பாருங்கள், திரையில் பாருங்கள், எடுத்துக்காட்டு 5. 2016 டிசம்பர் 31 இருப்பாயினுடைய ஒரு பகுதி மட்டும் கொடுத்துருக்கு, பற்பல கடனாளிகள் வாராக்கடன் 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. பற்பல கடனாளிகள் 20,000, வாராக்கடன் 500, சரிக்கடுதல் கடனாளிகள் மீது 5% வாராய கடன் ஒதுக்கு உருவாக்கவும். இப்போ இதுக்கு சரிக்கட்டு பதிவு கொடுத்து நம்ம இந்த விவரம் இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம காட்ட வேண்டும். இப்போ வாராய கடன் ஒதுக்கு தொகை முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிக்கட்டுதலில் கவனித்து பாருங்கள்,
கடனாளிகள் மீது 5% வார ஐய கடன் முதுக்கு உருவாக்கவும் தொகை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கொடுத்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு கண்டுபிடிக்கணும். கடனாளிகள் தொகை எவ்வளோ கொடுத்துருக்கு இருப்பாயில் பாருங்கள், 2வது வரியில் பாருங்கள், பற்பல கடனாளிகள் 20,000 கொடுத்துருக்கா 2வது வரியில். அந்த 20,000 சரி கட்டுதலில் கொடுத்துருக்கா கடனாளிகள் மீது 5% வார ஐய கடன் ஒதுக்கு. 5% என்றால் என்ன? 5/100. 20,000 × 5/100 நம்ம எவ்வளவு தொகை வருங்கிறத நம்ம தொகையை அடித்து பார்க்குறோம். எவ்வளவு தொகை வருகிறது? 1,000 ரூபாய் வருது. அப்போ வார ஐய கடன் ஒதுக்கு 1,000 ரூபாய் தொகையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சரிக்கட்டு பதிவு நம்ம அடுத்து செய்ய போகிறோம். சரிக்கட்டு பதிவு என்ன நினைவுபடுத்தி பாருங்கள், வார ஐய கடன் ஒதுக்குக்கான சரிக்கட்டு பதிவு என்ன? லாபண்ட கணக்கு பற்று வார ஐய கடன் ஒதுக்கு கணக்கு வரவு. திரையை பாருங்கள், சரிக்கட்டு பதிவு 2016 December 31 லாபண்ட கணக்கு பற்று 1,000, வார ஐய கடன் ஒதுக்கு கணக்கு வரவு 1,000. அடுத்து லாபண்ட கணக்கு, லாபண்ட கணக்கில் எந்த பக்கத்தில் வரும்? லாபண்ட கணக்கில் பற்று பக்கத்தில் வார ஐய கடன் ஒதுக்கு தொகை நம்ம காட்ட வேண்டும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இருப்பாய்வில் வார கடன் கொடுத்துருக்கு, சரிக்கட்டில் வார ஐய கடன் ஒதுக்கு கொடுத்துருக்கு. அப்போ வார கடன் இருப்பாய்வில் கொடுத்துருக்கக்கூடிய தொகையை எடுத்து எழுதுகிறோம், வாராக்கடன் 500. சரிக்கட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வார ஐய கடன் ஒதுக்கு தொகை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1,000 ரூபாயை நம்ம கூட்டி எழுத வேண்டும். 500 × 1,000 1,500 என வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தியலை எடுத்து நம்ம எழுத வேண்டும். அடுத்து இருப்புநிலை குறிப்பு, பற்பல கடனாளிகள் 20,000 கணக்கில் பாருங்கள், 2வது வரியில் கொடுத்துருக்கு பாருங்கள், பற்பல கடனாளிகள் 20,000. அந்த 20,000 கடனாளிகள் மீதான வார ஐய கடன் ஒதுக்கு தொகை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சரிக்கட்டு 1,000 ரூபாய், அந்த தொகையை கழித்து காட்ட வேண்டும். 20,000 × 1,000 19,000 என நம்ம காட்ட வேண்டும். மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் சரிக்கட்டு பதிவினுடைய பொருள், அதனுடைய தேவைகள், சரிக்கட்டு பதிவினுடைய அடிப்படை கோட்பாடுகள், சரிக்கட்டு பதிவுகள் என்ன, கணக்குகள், சரிக்கட்டு கணக்குகளில் சரிக்கட்டு பதிவுகள் எப்படி நம்ம தயார் செய்யணும் என்பதை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். அடுத்த வகுப்பில் 15 சரிக்கட்டுதலுக்கான சரிக்கட்டு பதிவுகள், அது வியாபார கணக்கில் லாபண்ட கணக்கில் எவ்வாறு தோன்றுகிறது, இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றுகிறது என்ற அட்டவணையை பற்றி விரிவாக நாம் அடுத்த வகுப்பில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.